எடுக்கிறது அப்படின்னும் போது ரெண்டு டைப்பில் நம்ம எக்ஸாம்ஸ் எடுக்கலாம். ஒன்று ஓடியில் எக்ஸாமோட அக்ராஸ் இல்லாமல் ரேடியோ டயாவை செக் பண்ணிவிட்டு டச் பண்ணி டர்ன் பண்ணி டூல் வந்து டூல் நம்பர் த்ரீயில் இருக்குது. நம்ம எக்ஸகனல் பாரு நம்ம வந்து 17.5 வச்சுருக்கோம். இப்போ ப்ரோக்ராம் என்ன இருக்குது டூல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, டூல் நம்பர் வந்து டூல் நம்பர் த்ரீயும் ஆசப் நம்பர் த்ரீயுமா இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டூல் நம்பரை கால் பண்ணிக்கலாம். எம்டிஐயில் போட்டு 00T0303 ரெண்டா பிளாக் இன்சர்ட் போட்டு சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டூல் நம்பர் கால் ஆகி வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டு இல்லை இசட் போட்டு டூலை க்ளோஸாக எடுத்துகிட்டு வரோம். இப்போது நம்ம ஓரளவு புதுசாக எடுத்துகிட்டு வந்து எச்சில் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போது எம்டிக்கு வரணும். எம்டியில் வந்து எம்டியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எம் ரொட்டேஷன் நம்ம வந்து M3 எஸ் ஒரு 1000 RPM எம்டியில் ரொட்டேட் பண்ணிக்கணும். இன்செக்ட் கொடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் 1000 RPM ஹேண்டில் செட்டில் வைக்கணும். செட்டில் வச்சுட்டு ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு நம்ம வந்து லேட்டாக செட்டில் வந்து ஒரு உண்மையாக லைட்டாக மேனுவலாக டர்ன் பண்ணிக்கணும். கொஞ்சம் தூரம் டர்ன் பண்ணிட்டு அதை நம்ம இசட்டோட வேல்யூ மட்டும் வெளியே எடுக்கணும். வெளியே ஓரளவு கொஞ்சம் எடுத்துட்டு எதுவும் நம்ம வந்து ஆக்சிஸ் அதுக்கப்புறம் மூவ் பண்ணாமல் பிண்டில் ஸ்டாப் பண்ணணும். பிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மைக்கில் இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும். மைக்கில் வந்து நம்ம பார்த்தோம் X 16.3 மெஷர்னு நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சைஸ் எந்த வேரியேஷனும் இருக்காது. இதுதான் இது எக்ஸு. நம்ம இசட்டு எப்படி வேணும் அப்படின்னாக்கா மறுபடியும் செட்டோட மூவ் பண்ணி க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்பீடை வந்து நம்ம O1 ஸ்லோ பண்ணிவிட்டு Z0.03 Z தான் நம்ம தரணும். Z0.0 அப்படின்னு மெஷர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக ப்ளஸ் பண்ணி வெளியே எடுக்கணும்.